அருமை எனக்கு தெரியும் மனைவின்னு சொல்லுவாங்க மனைவிகள் ஒன்றுக்கு மேல இருக்கும் போனது என்னவா ஒரு பொண்டாட்டி கட்டினா நம்ம எல்லா காலம் சண்டை போடணும். அதே ரெண்டு பொண்டாடி கட்டி விட்டா அது அதுல சண்டை போட்டு கற்பனை கருத்துல சிறந்த கருப்பு பண்ணி பொறுப்புல சிறந்த பொது பண்ணி பொறுப்புல சிறந்தவள் பொறுப்பணி பொறுப்புல சிறந்த கருத்துல சிறந்தவள் கற்பனி கற்பனி ரெண்டு மனைவி ஆமா மகிழ்ச்சி எப்படி இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தோம் திருமணம் செய்தோம் மகிழ்ச்சி எப்படி எப்படி
எனக்கு இரண்டு மனைவிகளை கட்டிய பிள்ளை கிடையாது, பிள்ளைகளே கிடையாது எனக்கு. ஆமா, முதல் முறையாக வந்த மனைவி கற்பனி திருமணம் செய்து போயிட்டீங்க, இருவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. ஐயோ பாவம், பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி தன் உடன் பிறந்த தங்கையாக விளங்கக்கூடிய போட்டேன் மறுபடியும் கனெக்ஷன் கொடுத்து இன்னொரு லைட் போட்டேன், இன்னொரு லைட் போட்டேன், வயர் கொடுத்தா கனெக்ஷன் கொடுத்தா கரண்ட் இருக்குது, வயர் இருக்குது, நல்லா இருக்குது, பல்பு இருக்குது, நல்லா இருக்குது, சுவிட்ச் போட்டு பல்பு எரியல. வேண்டா அறிவிக்கிட்ட உனக்கு எரியலன்னு இருல பல்பு எதுனா பீஸ் போயிருக்கலாம், பல்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். ஏண்ணா ஒரு லைட்டை போட்டேன், கனெக்ஷன் கொடுத்தேன், சுவிட்ச் போட்டேன், லைட்டு எரியல, ரெண்டு பல்பு ஒரே சுவிட்சு. சரிடா லைட்டு போட்டேன், சுவிட்ச் போட்டேன், பல்பு எரியல. சரி இதுதான் எரியலையே, இன்னொரு லைன் எடுத்து கனெக்ஷன் கொடுத்து அதுக்கெல்லாம் சுவிட்ச் போட்டு பார்ப்போம். ஏன்னா அவன் வாழ்க்கையை கேட்டேன், மறுபடியும் இன்னொரு பொண்டாட்டி காட்டிக்கல, அதுக்கு பொண்ணு கிடையாது. எவனங்க நான் அனுப்பிச்சத்தான் உண்டு. சரி விடு, எனக்கு மூணு பேரு பசங்க, மூணு பேரு, மூணு கஷ்டப்பட்டு கிடையாது. அந்த பொண்ணு போன் பண்ணா மாதிரியா
ஆகட்டும் ஆகட்டும் சரி ஆகட்டும்.